அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம நண்பர் வடிவேல் அவரோட வீட்டுக்கு தான் இருக்கோம். அவரோட வீட்டுல பாத்தீங்கன்னா கேமரா செட் பண்ணிருக்காருங்க புதுசா. எல்லாருமே கேட்கலாம், என்னப்பா நீங்க கோழி பண்ண நிறைய சம்பாரிச்சு கேமரா ஃபிட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கூட கேட்கலாம். இது அதுக்கோசம் இல்ல, நம்மளோட தற்காப்பு கோசம் தான். பாத்தீங்கன்னா எந்த ஒரு இப்ப பொதுவா இயற்கை விஷயங்கள் பாத்தீங்கன்னா கீரி, தேக்கம், பருக்கு, இந்த எலி இதெல்லாம் பாத்தீங்கன்னா கோழிங்களை தூக்கத்தை விட மனிதர்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கு. எப்படின்னா பாத்தீங்கன்னா சில இடத்துல பாத்தீங்கன்னா திருடுகள் நெருங்கி போகுது. அதனால பாத்தீங்கன்னா நம்ம நண்பர் ஃபிட் பண்ணிருக்காரு. அவரோட வீட்டுக்கும் பண்ணிருக்காரு, பண்ணைக்கும் பண்ணிருக்காரு. பண்ணைக்குதான் மெயினா பண்ணது. சரி, அடிஷனலா வீட்டுக்கும் பண்ணிட்டோம் சேர்த்து. இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு ஒரு கேமரா, அந்த சைடு ஒரு கேமரா வச்சிருக்காங்க. பண்ண உள்ளே ஆக மொத்தம் ரெண்டு கேமரா, மூணு கேமரா இருக்கு மொத்தமே. இது ஏன் செட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஏன்னா ஃபங்க்ஷனோ இல்ல ஏன்னா ஒரு வேலையோ வெளியே போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், போன்ல மொபைல்லே பாத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃபை இருக்கிறதால போன்லேயே எப்பயுமே காட்டும். நம்ம எங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்ப பண்ணைக்கு வேற எதனா வேற்று வேகத்தினா எதனா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாயை பார்த்துன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உடனே அந்த நாய் இருக்கு விரட்டுங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ மற்றபடி பார்த்தீங்கன்னா யாருனா பண்ணையாண்ட வராங்க, தெரியாத ஆளுங்கள் வராங்க அப்படின்னா கூட இது இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கேமரா யூஸ் ஆகும். நம்ம இருந்தாலும் சரி, நம்ம இல்லைனாலும் சரி, கேமரா கரெக்டாக நோட் பண்ணணும்னு வச்சுங்களேன். அதனால கேமரா செட் பண்ணியிருக்கோம். நம்ம பண்ணையோட சுற்றி எப்படி எப்படிலாம் வச்சுருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ இந்த பண்ணைக்கு வந்திருக்கோம், நம்ம உள்ளே எப்படி எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பண்ணைக்கு பார்த்தீங்கன்னா இயல்பாக கிழக்கு மேற்குல பண்ணை அமைத்திருப்போம். இந்த பண்ணை அப்படி தான் இருக்கு. கிழக்கு பக்கமும் ஒரு கேமரா, மேற்கு பக்கமும் ஒரு கேமரா. இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃபார்வர்ட் ஃபார்வர்டு வச்சிருக்கோம். ஏன் ஃபார்வர்ட் ஃபார்வர்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில் யாருனா இந்த சைடு ஆள் வந்தாலும் சரி, அந்த பக்கத்தில் இந்த பக்கம் ஆள் வந்தாலும் சரி, அந்த கேமரா ரெண்டுமே ஃபோக்கஸ் ஆகணும். ஈவனாக வந்து அட்ராய்டோ தெரியணும் கோசம் வச்சிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட் விஷன் கேமரா தான். இப்போ நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோழியோ இல்லை மாடோ நைட்டாக என்ன மூவ் ஆனால் கூட அவுட் ஆஃப் அதை ஃபோக்கஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஜூம் வர மாதிரி நல்ல ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது. ஃபெசிபிக்கு இந்த மாதிரி உங்கள் பண்ணைக்கு நீங்கள் தரமாக செட் பண்ணி வச்சுங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எங்கன்னா வெளியே போயிருந்தாலும் சரி, வீட்டில் யாரும் ஆள் இல்லை அந்த மாதிரினா கூட யூஸ் ஆகும். இது வந்து 2 TB போட்டிருக்கு. இந்த கேமராவில் 2 TB ஏன் போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரேஜ், நல்ல ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் கோசம் போட்டிருக்கு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கேமரா அமைச்சு கொடுத்த நண்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கம்மி விலையில் அமைச்சு கொடுத்துருக்காரு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்க உத்தரமூர் தான் இது. நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு எங்கே கேமரா போடணாலும் சரி, இவங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க. நீங்கள் மற்ற இடத்துல விசாரிச்சு கூட நீங்கள் உங்களுக்கு தரமாக கான்டெக்ட் பண்ணலாம். உண்மையாகவே பெஸ்ட் கேமரா, நல்ல குவாலிட்டி. நான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேட்டில் பண்ணி கொடுத்துறாங்க. இந்த ஒயரிங் இந்த இதுலாம் பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் தான் தனி வச்சு பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இவங்களும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒயரிங் பைப் போட்டால் பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து எப்படி சொல்கிறதுன்னா உங்களுக்கு சீக்கிரம் போயிடும் அப்படின்னு நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அதனால் நாங்கள் குழா பைப் வரும் பார்த்தீங்கன்னா அந்த திக்னஸ் பைப்லேயே நல்லா போட்டிருக்கோம். காஸ்ட் நமக்கு முக்கியம் இல்லை, பொருள் தரமாக இருக்குது மெயினான விஷயம். அதனால நம்பி நீங்க உங்களோட வாங்கலாம். இப்ப நம்ம அடுத்து கண்டென்ட்க்கு போலாம் வாங்க. இப்ப கோழி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பண்ணையில ப்ரூடிங் போட்டுருக்கோம்னு வச்சுக்கலாம். இப்ப உள்ள வந்து ப்ரூடிங்க்கு வந்து லைட் எரிதா இல்லையா, தீவனம் காலி ஆயிடுச்சா, தண்ணி காலி ஆயிடுச்சா, கரெக்டா இந்த கேமரா வந்து ஃபோக்கஸ் ஆகுதுங்க. கரெக்டா நம்ம அதை வச்சு அக்யூரேட்டா நம்ம பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம வந்து ஒரு வேலைக்கே போனாலும் சரி, நீங்க ஒரு பண்ணை வச்சிருக்கீங்க, நான் காலையில 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் ஈவினிங் 5 மணி தான் வருவேன், அதுக்கு பதில் ஒரு ஆள் இருக்காங்க அவங்க வேலை செய்யறாங்களா இல்லையா நீங்க தாராளமா கண்காணிக்கலாம். அதே மாதிரி ஃபீட் வைக்கிறாங்களா, தண்ணி வைக்கிறாங்களா, அது போடுற முட்டைகள் கரெக்டாக கலெக்ட் பண்ணுறாங்களா. இப்போ இத்தனை கோழி இன்னைக்கு போடுது முட்டை உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு 2-3 நாள் வெளியே எங்கனா போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாதுல்ல. அந்த டைமில் கரெக்டாக கலெக்ட் பண்ணுறாங்களா, முட்டையெல்லாம் கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்களா, என்ன ப்ராசஸ் நடக்குது பண்ணையில் அப்படின்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா A to Z உங்களுக்கு இதில் வந்து கண்காணிக்கலாம். கேமரான்றது பார்த்தீங்கன்னா தாராளமாக பெஸ்ட்டாக வைக்கலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ வர பண்ணைகள்லாம் அப்டேட் பண்ணிடணும். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா பண்ணையிலுமே இப்போ கேமரா நிறைய பேர் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ என்னோட பண்ணையிலுமே அடுத்து வைக்கணும். நான் இவர் பண்ணையில் முதல்ல வச்சிருக்காரு, அதனால் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா நைட் விஷனாக இருந்தாலும் நல்லா இருக்கு, உண்மையாக சூப்பராக. நம்ம வாங்க இந்த சுற்றி பார்ப்போம் என்னென்ன மாதிரி இடத்துல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ கேமரா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உயரமான பகுதியில் வச்சிருக்காங்க. தாழ்த்த பகுதியில் கீழே இருக்கிற இடத்துல வச்சிருந்தோமா பார்த்தீங்கன்னா யாரோ சப்போஸ் அதை உடைக்கிறதுக்கோ இல்லை மறைக்கிறதுக்கோ அவங்க ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஹைட்டில் வச்சிருக்காங்க, அது உண்மையாக நல்ல பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கீழே வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 7 அடி 8 அடி ஹைட்டில் வச்சிருக்காங்க, நல்லாவே இருக்குது. அந்த பண்ணையோட பின்பகுதியிலிருந்து அந்த கேமராவை தாக்க முடியாது. நம்ம முன்னே ஃபோக்கஸ் ஆகிறதுக்கோசம் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இந்த பண்ணை உள்ள பாத்தீங்கன்னா தாராளமாக கண்காணிக்கிறதுக்கோசம் நல்லா இருக்கு அமைப்பு. பாத்தீங்கன்னா இங்க டிராக்டர் நிறுத்திருக்காங்க. இந்த டிராக்டருமே பாத்தீங்கன்னா பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரிக்கு வந்து யாருன்னா நைட்ல எடுக்கிறாங்களா இல்லையா அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா இது பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பண்ணையோட மறுபக்கம், இந்த மறுபக்கம் பாத்தீங்கன்னா தான் மெயினா கோழிகள் எல்லாம் தங்கும், இந்த பக்கம் எல்லாம் மாடு தங்கும். அந்த கோழிகள் தங்க இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப வந்து காட்டு போனியோ இல்ல மத்த எதுவும், இப்போ நைட்ல ஒரு சவுண்ட் வருது நம்ம எல்லாம் வெளியே வந்து பார்க்க தேவையில்ல, கேமராலே பாக்கலாம். நைட் ஜூமிங் இருக்கிறதால பாத்தீங்கன்னா அசைவு வந்தா மட்டும் கேமரா ஜூம் ஆகும், அப்ப வந்து நம்மளுக்கு என்ன நடக்குது அங்க அப்படின்றத கிளியரா தெரியும். இது பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் நைட் தெரியும் இந்த கேமரால. உண்மையா நல்ல போக்கஸ் இருக்கு. கேமராவோட குவாலிட்டின்னு ஒரு இது இருக்கு, இந்த குவாலிட்டி வந்து இந்த கேமரா நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க பாக்கலாம் தாராளமா. இந்த லைவ் கேமரா பாத்தீங்கன்னா இங்க டெமோ ஆயிட்டு இருக்கு. இப்ப நான் நிக்கிற இடத்துல இருந்து மேல கரெக்டா போக்கஸ் ஆகும் பாருங்க.
இதிலே நம்ம ஜூம் பண்ணி பாத்துக்கலாம் கிளாரிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க இதுல ஆப்ஷன்ஸ்மே இதுல நல்லா கொடுத்துருக்காங்க இந்த கேமரா ஆப்ஷன்ல இதுல மூவிங் நம்மளே பாத்தீங்கன்னா ரொட்டேஷன் மாடல் இருக்கு இதுல வந்து 360 மாடல் இருக்கு நிறைய விதமான கேமராஸ் இருக்கு இந்த மாடல் பாத்தீங்கன்னா நல்லாவே ஜூமிங் அவுட் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல இப்ப நம்ம பொதுவா போன்ல கேமரா எடுத்தோம் பாத்தீங்கன்னா அது ஒடியும் பெரிய பெரிய ஒடியும் அந்த அளவுக்கு இல்லாம ஓரளவுக்கு நார்மலாவே இருக்கு பட் இன்னொரு மைனஸ் ஆன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது கரண்ட் கட் ஆச்சுனா தான் கொஞ்சம் இஷ்யூ பாத்தீங்கன்னா மத்தபடி உங்க வீட்டுல இன்வெர்டர் அந்த மாதிரி இருக்கிறப்ப நல்லா பிரச்சனை கிடையாது இது வைஃபை வச்சீங்கன்னா நீங்க போன்ல இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பாத்துக்கலாம் நல்லாவே இருக்கு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இந்த கேமரா அங்கதான் இருக்கு இந்த ஃபுல் டபுள் சைட்லயுமே அந்த கடைசி வரைக்கும் என்ன நடக்குதுன்றத தெளிவா தெரியுது கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி உங்க பண்ணிக்கு அமைச்சுக்கலாம் தாராளமா நம்ம இன்னொரு இது ஆப்ஷன் எல்லாம் பாக்கலாம் வாங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா செகண்ட் கேமரான்னு போவோம் அந்த செகண்ட் கேமரால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க என்ன அந்த சைட்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத தெளிவா காட்டும் அப்ப நெட்டு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையா சுத்துது வேற ஒண்ணு இல்ல பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம மாத்திக்கலாம் என்னென்ன சைட்ல வேணுமோ மாத்திக்கலாம் பாத்தீங்கன்னா கேமரா 3 ஆன் போயிட்டு இருக்கு இதுல பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல நம்ம கோழிக்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு அங்க நாய் பிடிக்கிறா கோழிய அப்படின்றத நம்ம வீட்டு உள்ளதே பாத்துக்கலாம் அந்த அளவுக்கு கேமரா வசதி வந்து நம்ம பண்ணை அமைச்சது நல்லாவே இருக்கு பெரும்பாலும் பண்ணையில கேமரா அமைக்கலாம் ரொம்ப ரேரா தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்க அமைச்சிக்கங்க தாராளமா இது பாத்தீங்கன்னா கேமரா 4 காட்டுது உங்களுக்கு இந்த 4 ஏன் பாத்தீங்கன்னா பண்ண வெளியே அந்த கேட் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல யாரா நிக்கிறாங்களா இல்ல வராங்களா இல்ல நாயோ ஏதோ கீரி புள்ளியோ எதாவது வருதா அப்படின்றத நீங்க ஈஸியா பாக்கலாம் உங்களுக்கு கிளீனா தெரியும் நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 கேமரா ஃபிட் பண்ணிடுறோம் நம்ம பண்ணைக்கு அந்த பண்ணையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டு இசட் நல்லாவே தெரியும் ஓரளவுக்கு இந்த கேமரா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கேமரா பாத்தீங்கன்னா இந்த பண்ணையோட வெளிப்புறம் அந்த பகுதியை நோக்கி தான் இருக்கு இது ஏன் அந்த பக்கம் நோக்கி வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம கோழிகள் வந்து அந்த சைடு பரவலா மேயறப்போ அந்த நம்ம வீட்டோட அந்த பண்ணையோட 360 அளவுக்கு நம்மளுக்கு தெரியணும் என்னென்ன நடக்குது தெரியணும் அப்படின்றதுக்கோசம் காரணமா இந்த டிகிரி இந்த போக்கஸ் வச்சிருக்காங்க கேமராவை இந்த ஒரு விஷயம் நல்லா பண்ணிருக்காங்க ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் பேக்னு வச்சுட்டு விடாம பண்ணை உள்ள பண்ணை வெளியே அந்த பக்கம் என்னென்ன நடக்குது அப்படின்றத தெரியணும் அப்படின்ற வச்சிருக்காங்க இதுதான் பாத்தீங்கன்னா பண்ணையோட வரவழி அந்த வழித்தடத்துல யாரா வராங்களா இல்ல மாடு ஏன்னா அவுத்து நைட்ல போதா அப்படின்றத நம்ம ஈஸியா கவனிக்கலாம் இப்ப விவசாய லேண்ட்ன்றத பாத்தீங்கன்னா நைட் டைம்ல பாத்தீங்கன்னா மாடு அவுத்துக்கிறது இந்த ப்ராப்ளம் எல்லாம் வரும் பயிரெல்லாம் போய் மேயும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் இந்த கேமரா பொறுத்தவரைக்கும் அப்படியே ஜூம் ஆகிறதால பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பிரச்சனை இல்லை ஈஸியா அவரால் கண்டுபிடிக்கலாம் அதனால கேமரான்றது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த கேமரால பாக்கலாம் நீங்க முதல்ல காமிச்சதுதான் அந்த காம்பவுண்ட் செவரு அந்த காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா அந்த பில்லர் போட்டுருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா அக்யூரேட்டா தெரிஞ்சு பாருங்க அந்த அளவுக்கு வந்து இது நல்ல ஜூமிங் அந்த ஒரு 100-150 மீட்டர் அளவுக்கு நம்ம இங்க இருந்து கேமராலே பாத்துக்கலாம் என்னென்ன ஆள் நடமாட்டம் இருக்கா அப்படின்றது அளவுக்கு நல்லா தெரியுதுங்க உண்மையாவே ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான் இந்த இது வந்து ஆப் கொடுத்துருக்காங்க மொபைலுக்கு தனி ஆப் இருக்கு இந்த ஆப் மூலமா நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு பாஸ்வேர்டு மற்றும் நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணிட்டோம்னா இது மொத்தமே வந்துடும் நீங்க தாராளமா வீட்டுல இருந்தே பாத்துக்கலாம் நீங்க வேணும்னு நினைக்கிறவங்க கீழே நான் நம்பர் கொடுத்துடுறோம் நீங்க தாராளமா கான்டெக்ட் பண்ணி பேசுங்க தமிழ்நாடு ஃபுல்லும் பாத்தீங்கன்னா அவங்க கேமரா பண்ணி ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க இன்ஸ்டால் பண்றாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் இந்த கோழி கொஞ்சம் எல்லாமே இது நல்லாவே மழை காலத்துல பொறுத்தாலும் பாத்தீங்கன்னா தண்ணி நிக்காத அளவுக்கு நம்ம வந்து உயரம் தூக்கி பண்ணையை கட்ட சொல்லியிருப்போம் நம்ம பண்ண ஹைட்டா இருக்கால பாத்தீங்கன்னா கோழி கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மோட்டு பகுதியில மேயுது இந்த கோழி கொஞ்சம் பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா பாக்கலாம் இப்ப வந்து எதனா ஒரு பருந்தோ தேக்கையோ மரத்துல உட்காந்துட்டு இருக்கு தூக்கம் வருது அப்படின்னா கோழி கொஞ்சம் உடனே சத்தம் கொடுக்கும் நம்ம வீட்டு உள்ள இருந்து சத்தம் கொடுக்கும் போது நம்ம உடனே வெளியே வந்து பாக்கணும் அவசியம் இல்ல இந்த மாதிரி நம்ம இதுலயே பாத்துக்கலாம் என்ன வந்திருக்குன்னு பாத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் கூட நம்ம வந்துக்கலாம் இப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா கோழிங்களே மாத்தி மாத்தி குத்திக்கும் இந்த தாய் கோழி வந்து அந்த தாய் கோழி சண்டை போடும் அதுக்கு நம்ம வேஸ்டா வந்து பாக்கணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி நமக்கு ஈஸியா வந்து கண்காணிக்கலாம் அதனால வேணுன்றவங்க இந்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்கலாம் இது பாத்தீங்கன்னா அது அடுத்த பேட்ச் இது வந்து 1 மாசம் சிக்ஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள் ஆன சிக்ஸ்ங்களும் இருக்கு அதை வந்து நீங்க தாராளமா வந்து கரெக்டா தெரியும் ஒரு அளவுக்கு வச்சுக்கலாம் இப்ப செடி எல்லாம் பாத்தீங்கன்னா பாம்பு அதெல்லாம் அந்த அளவுக்கு கேமரால தெரியாது அது ஒரு மைனஸ் இருக்கு அந்த அளவுக்கு அக்யூரேட்டா ஒண்ணு தெரியாது இப்ப பாம்பு எல்லாம் போச்சுன்னா நமக்கு ஒரு தெரியாது தாராளமா ஏன் பாத்தீங்கன்னா தரையோட தரை பகுதியா பொறுத்தால நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேஸ்புக்ல பாக்குறீங்கன்னா நீங்க கண்டிப்பா பேஜை ஃபாலோ பண்ணுங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்